தனது வீட்டில இருந்து 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு நேராக வடக்கு திசையில செல்றான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் டைரக்ஷன்ஸ் அவன் போறான் சரியா. அதுக்கப்புறமா எந்த திசையை வந்து இப்ப கடைசியா எதிர்கொள்றான்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் மோகன் தரோட வீட்டுல இருந்து 3 கிலோமீட்டர், அப்ப நடு பாயிண்டர் அவனோட வீடுன்னு வச்சுக்கோங்க. வீட்டுல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் நேரா வடக்கு திசையில போறான். ஸோ இதுல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் வந்து வடக்கு திசை. அப்புறம் வலதுபுறம், வலதுபுறம்னா இப்படி தானே திரும்புவான். ஸோ வலதுபுறம் திரும்பி ஒரு 2 மீட்டர் வந்து போறான் சரியா. அதுக்கப்புறம் அவன் மீண்டும் வலதுபுறம், வலதுபுறம்னா இப்படி கரெக்டா வலதுபுறம் திரும்பி 5 மீட்டர். ஸோ இவ்வளவும் கண்டிப்பா 3ன்னா இதுவும் 3, அடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு 2, அப்போ தானே இது 5 மீட்டர் வந்திருக்கான். ஸோ 5 கரெக்டா. ஸோ 5 மீட்டர் வந்தாச்சு. பின்னர் அவன் 2 முறை வலதுபுறம் திரும்பி முறையே 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு நேராக செல்றான். 2 முறை அவன் 2 கிலோமீட்டருக்கு போறான் சரியா. அதாவது வலதுபுறம் ஃபர்ஸ்ட் இப்படி நிற்கிறான். அப்ப இதுல இருந்து அவனுடைய வலதுபுறம்னா எங்க, இங்கே தானே. ஸோ வலதுபுறம் அவன் ஒரு 2 கிலோமீட்டர் போறான். ஸோ பாருங்க இவ்வளவு 2னா கண்டிப்பா இதுவும் 2. அப்போ ஒரு ஒரிக்கா வந்தாச்சு, இனி ஒரிக்க கூட வரும்ல. ஏன்னா 2 முறை அவன் வலதுபுறம் திரும்புறான். அப்போ இது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வலதுபுறம் திரும்பியாச்சு, இனி ஒரிக்க கூட வலதுபுறம் திரும்பலாம். இப்போ இப்படி இருக்கான். அப்போ அவனோட வலதுபுறம்னா அங்கே தானே போகணும், இப்படி தானே அவன் போவான். ஸோ இவ்வளவு 2னா கண்டிப்பா இதுவும் 2 தான், புரிஞ்சா. 2 முறை வலதுபுறம் திரும்பி, அப்போ இங்கே நிற்கிறான், இது ஃபர்ஸ்ட் டைம் வலதுபுறம் எடுக்கிறான், இது 2வது முறை வலதுபுறம் எடுத்து ஒரு 2 கிலோமீட்டர் போகிறான். இப்போ அவன் எந்த திசையை எதிர்கொள்கிறான்னு கேட்டிருக்கான். இப்போ கடைசியாக 2 கிலோமீட்டர் இங்கே வந்தாச்சா, அவன் இந்த மாதிரி இதில் இப்படி தானே நோக்கி இருப்பான், இப்படி தானே நிற்பான். ஸோ அவன் எந்த திசையை எதிர்கொள்ளிட்டு இருக்கான், எதை நோக்கி நிற்கிறான், வடக்கு திசையை நோக்கி தான் நிற்கிறான். ஸோ ஆன்சர் வந்து வடக்கு.